போட்டு
தோணும். நம்மை எப்படி ஒளியா இருக்க முடியும்? எங்க வந்து டாக்ஸ் கேட்டு எங்க பேங்க் போறது? இப்படிலாம் முதற்கமா பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஒளியா இருப்பது என்பது என்ன? பார்வையற்றவர்களுக்கு கையை பிடிச்சி போய் ரோட்டு இறந்தாங்க, டாக்ஸ் விட்டாங்க, எத்தனை யாராக இருக்கிறோம்? அவர்களுக்கு நாம் பெண்களாக இருக்கிறோம், அவர்களுக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம், அவர்களுக்கு நாம் வழி அனுமதிக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆகவே மற்றவர்களுக்கு வாழ்வழிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த போது யூதர்களுக்காக மாத்திரம் அல்ல, பிற இன மக்களுக்காகவும் பிறந்திருக்கிறார். ஞானியை வந்து ஆண்டவரேசில் பணிந்து கொள்ளுகின்ற செய்தி என்னன்னா, இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். இயேசு எல்லாருக்கும் சொந்தமான ஆண்டவர். யாருமே எதுதான் கடவுள் உரிமை கொண்டாட முடியாது. நான் எனக்கு மீட்பர் என்று உரிமை கொண்டாட எனக்கு உரிமை உண்டு. ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் கிடையாது சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அதுதான் இதனால நான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. திரையின மக்கள் கிறிஸ்துவை இதுவரைக்கும் அறியாதவர்கள் கடவுளின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அங்கே வந்து இயேசு என்கிற குழந்தையை பணிந்து கொள்கிறார்கள். அதிகாரத்துக்கு கீழ்படியாமல் ஆண்டவருக்கு கீழ்படுகின்றவர்களாக இந்த ஞானிகள் இருந்தார்கள். சரிங்களா, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அவர் வந்து அரசராக பிறந்திருக்கிறார். எனவே அவர் அரண்மனையிலே தான் பிறந்திருப்பார் என்பது அவருடைய யதார்த்தமான எண்ணம். அவர் முட்டாள்தனமா போல அரண்மனையே, ஒரு அரசன்னா அரண்மனையில இருப்பார் என்பது யதார்த்தம் இல்லையா? அந்த யதார்த்தத்தின்படி அந்த பொதுவான அறிவின்படி அவர்கள் என்ன பண்றாங்க, அரண்மனைக்கு போகிறார்கள். ஆனால் அங்கே இருப்பவன் வந்து வஞ்சகமானவன், பெண்கள் உடையவனாக இருப்பான் என்பது அவளுக்கு தெரியாது. எனவே அங்கே அரண்மனைக்கு போய் குழந்தையை தரிசிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் குழந்தை அங்கே இல்லை. அங்கிருந்து வேற இடத்துக்கு வருகிறார்கள். நீ போய் குழந்தையை வந்து வணங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்ல, நானும் வந்து வணங்குறேன். இது அதிகாரத்தில் இருக்கிறவருடைய வார்த்தை. இது ஒரு வஞ்சகமான வார்த்தை. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய ஆவி நமக்கு தேவையா இருக்கிறது. நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற போது அதை கடவுளுடைய ஆவியானவருடைய துணையோடு பகுத்தறிவு செயலாற்றுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானிகள் அப்படி செய்தார்கள். அந்த வார்த்தையை கேட்கிறார்கள், குழந்தை இருக்கிற இடத்தில் போகிறார்கள், குழந்தையை கண்டு மகிழ்கிறார்கள், வணங்குகிறார்கள். ஆனால் அதன் பிறகு திரும்பி அவர்கிட்ட போகக்கூடாது என்பதிலே கடவுளுடைய ஆவியானவரை வழிநடத்துவதற்கு தங்களை ஒப்புவித்தார்கள். இந்த உலகத்திலே அதிகார வர்க்கம் என்பது எளியவர்களை எப்படியாவது நசுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், தனக்கு இணையாக ஒருவன் வளர்ந்து விடக்கூடாது, தன்னையுடன் மேலாளராக ஒருத்தன் வளர்ந்து விடக்கூடாது, எனவே வளர்ந்து வருகின்ற போதே அவனை அழித்துவிட வேண்டும் என்பது சர்வாதிகார சிந்தனையுடைய அதிகார வர்க்கத்திலே இருக்கிறவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவருடைய எண்ணம். அந்த அது ஒரு கொடுமையான புத்தி. அந்த விதமான புத்தியுடைய ஏழு அரசர் இருந்தது. அவர்கள் விலகி செல்லும்படி கடவுளுடைய ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார், அவர்களை வழிநடத்துகிறார். அதன் பிறகு வந்து 2000 குழந்தைகளை வந்து கொலை செய்கிறார்கள் என்பது இயேசு என்கின்ற குழந்தை வந்து அந்த குறைக்கு காரணம் அல்ல. அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு பிறந்தனால தான் 2000 குழந்தை ஏழு குழப்பம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸே வந்து ஒரு துக்கமான பண்டிகை, 2000 குழந்தை வந்து செத்து போச்சு அப்படின்னு அப்படி சொல்லுகிறவன் விட்டார். சரிங்களா, ஏன்னா இயேசுவை கடவுள் இந்த உலகத்திலே அனுப்புகிறார். 2000 குழந்தைகளை கொன்றது வந்து இயேசுவா அல்லது கடவுளா? இல்லை, ஏழாவது என்கின்ற அந்த அதிகார வெறி பிடித்த அரசனுடைய அந்த கொலை வெறி, பதவியை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்குள்ளே வந்துவிட்டால் பதவிக்கு வர வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பக்தியமா இருப்பான். பதவிக்கு வந்த உடனே நீங்க யாரும் கேட்பான் இல்லையா? பதவிக்கு வந்துட்டு பிறகு இந்த அதிகாரத்தை எவன்கிட்ட என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது, என்னை எவனாலையும் அசைக்க முடியாது சொல்றாங்களா இல்லையா? அப்படி யாராவது அவரை எதிர்த்தா என்ன பண்ணுவாங்க?
அவளை வந்து தங்கிப்பார்கள், அவளுக்கு ஏதாவது ஒரு துன்புறுத்தலை கொடுப்பார்கள். ஏன் தலையை கூட செய்யிடுவாங்க இல்லையா, கொலை செய்யவும் அஞ்ச மாட்டார்கள். அப்படிப்பட்ட எண்ணமுடைய அந்த கொடுநோல் ஆட்சி அதிகாரத்தின் ஊடாக இயேசு என்ற குழந்தை பிறந்ததினாலே இந்த குழந்தைகள் இறக்கவில்லை. ஏரோதனுடைய அந்த அதிகார வெறி பதவி வெறியினாலேதான் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குழந்தைகள் கொல்லப்படுகின்ற செயலானது இயேசுனுடைய அந்த பிறப்போடு அது ஒட்டி வருகின்ற போது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இறந்து அதாவது இதுவரை நாம் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா, பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் பாராட்டின அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கடவுளுக்கு தோற்று சொல்லியிருக்கிறோம், நன்றி செலுத்தியிருக்கிறோம், பிள்ளைகள் விஷயத்தை கொடுத்துருக்கிறோம், குடும்பத்தில் வந்து பலகாரம் செஞ்சிருக்கோம், நல்ல சாப்பாடு செஞ்சிருக்கோம், மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறோம். இது இவையெல்லாம் கடவுள் எனக்கு பாராட்டின அவருடைய அருளுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தும் விதமாக இவைகளெல்லாம் நாம் மேற்கொள்கிறோம். இன்னொரு பார்வை இருக்கு, அது என்னன்னா, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறாத மக்கள் கடவுளுடைய சுகம், கடவுள் நமக்கு அறிவிக்கிற சுகம் பலன் சத்துவம், நமக்கு உயிரை கொடுத்துருக்கிற ஒரு புதிய ஆண்டை காணிருக்கிற உரிமையும் வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற போது இவைகளெல்லாம் கிடைக்கப்பெறாத மக்கள் இருக்கிறாங்க. கிடைக்கப்பெறாத மக்கள், அதை இழந்து போயிருக்கின்ற மக்கள், அப்படிப்பட்டவர்களை நினைத்து நாம் கடவுளத்திலே மன்றாடுவதற்கான நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கொடுங்கோல் ஆட்சியாளர்களாலே துன்புறுத்தப்படுகின்ற மக்கள், எளிய மக்கள், குழந்தைனா குழந்தை மாத்திரம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் சாதி ரீதியாக பல விதமான படுகொலைகள், ஒரு ஆற்றுல போய் ஒரு பெண் பிள்ளை வந்து குளிச்சதுக்காக அந்த பிள்ளையை வந்து நிர்வாணப்படுத்தி சாதி வேலையில் போட்டு என்ன பண்ணுறான், அடிக்கிறான். மணிப்பூரில் பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி என்ன பண்ணுறான், சாதி வெறியோடும் மத வெறியோடும் பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறார்கள். நம்ம நாம் சுற்றி இருக்கின்ற இடங்களில் நம்ம அறியாமல் தகப்பன் மகளை பாலியல் வன்புணர்வு செய்கிறார். இப்படிப்பட்ட அந்த வன்முறை நிறைந்த அந்த சூழலிலே, இப்படிப்பட்ட அந்த வன்முறைகள் நிறைந்த சூழலிலே அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்கள, பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட பெரியவர்கள், குழந்தைகள். இன்னும் வந்து பார்த்தனா இயேசு ஆண்டவர் பிறந்த அந்த இடத்துல அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் நாடு ரெண்டு நாடுமே உரிமை கொண்டாடுது. இஸ்ரேல் மக்கள் யூதர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள், பாலஸ்தீனாவில் இருக்கின்ற இஸ்லாமிய மக்களும் அதை உரிமை கொண்டாடுகிறார்கள். யாருடைய இராணுவம் பலமாக இருக்கிறது என்கின்ற அந்த சண்டையிலே எண்ணற்ற குழந்தைகள் வந்து இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கடவுளினுடைய விருப்பமா? இயேசு பிறந்ததால்தான் வந்து அங்கே சண்டை நடக்க சொன்னாங்க, நியாயம் பார்க்குமா இல்லை? இப்போ கடவுள் அந்த சண்டையை கூடி விடுகிறாரா அப்படின்னா இல்லை. இங்கே திருமறையில் இருக்கின்ற வாக்கு தத்துவங்களை படிக்கின்ற போது எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆண்டவர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். ஆமாம், என் தலையை ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். இன்னொருவரை சத்ருவாக பார்க்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் என் சத்துருக்கள் முன்பாக அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்மை அறிய அது வந்து யூத மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்குன்னா அது பொருந்தும். 23 சங்கீதத்தை பழைய பாட்டு மக்கள் படிக்கிற போது அது வேறு விதமாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் சத்துருமாக நினைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், அளவில்லாத அவருடைய திரும்பினால் என்னை தாங்குகிறார். இவற்றை சொல்லணும். வேறு எவரையுமே நம்முடைய சத்துருக்களாக நாம்
என்ன கூடாது, அது கிறிஸ்துவினுடைய மனநிலை கிடையாது. ஆண்டவர் இயேசு யாருமே சத்துருவாக நினைத்தது கிடையாது. இந்த புரிதலோடு நாம் பார்க்கின்ற போது இங்கே பாலஸ்தீனாவை பார்த்தோம்னா, குழந்தைகள் மருத்துவமனைகளுக்கு முன்பாக போய் இந்த ராணுவ டேங்கி வீரங்கி சொல்றோம் இல்லையா, வீரங்கி வண்டின்னு சொல்றோம்ல, இந்த வீரங்கி வண்டிகளை எங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னா, நம்மளா வந்து நாட்டினுடைய எல்லையில தான் வந்து நிற்கும். எதிரி நாட்டு ராணுவம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லையிலே ராணுவம் வந்து இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கு ராணுவம். என்ன பண்ணுறது அப்படின்னா, வெளியே இருந்து டாக்டர் உள்ள போகக்கூடாது, வெளியிலிருந்து மருந்துகள் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது, வெளியிருந்து நர்ஸ் போய் உள்ள பிரசவம் பார்க்கக்கூடாது. எவ்வளவு கொடுமை இல்லை. அப்போ கர்ப்பிணி பெண்கள் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுகப்பிரசவமான சூழ்நிலை, சரியான நேரத்துக்கு மருத்துவர்களும் சரியான நேரத்துக்கு நர்ஸும் போக முடியாமல் எத்தனையோ பெண்கள் அவதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள். பிறந்த குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். சிசுவிலேயே குழந்தைகள் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் மட்டும் இல்லை, இன்றைக்கு போன வருஷம் சிரியா 2-3 இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தனா, சிரியா நாடு, லிபியா என்கிற நாடு, இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனா, இதுக்கு முன்னால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர், இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் போரினாலே அதிகமாய் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளுமாய் இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டு பிறந்த அந்த காலங்களிலே எப்படி பதவி வெறியோடு அந்த காலனி ஆதிக்க சக்திகள் அந்த கொடுமோர் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு குழந்தைகளை கொண்டார்களோ, அதே விதமான மனநிலையுடையவர்கள் திருச்செவிக்குள்ளே இருக்கிறார்கள், திருச்செவிக்கு வெளியே சமூகத்தில் இருக்கிறார்கள், சாதி வெளியர்கள் இருக்கிறாங்க, கலப்பு திருமணத்தை எதிர்த்து வந்து என் சாதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வெட்டி போடுவேன், குத்திடுவேன், அவனை கட்டாமல் போட மாட்டேன், கொலை பண்ணியே தீருவேன், இப்படி சொல்லி கொண்டிருக்கிற சாதி வெளியர்கள், மத வெறியர்கள், இப்படி பல்வேறு நிலைகளிலே எண்ணற்ற மக்கள் கொலை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, இப்படிப்பட்ட கொடுங்கோன்மை செய்கின்ற ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக கடவுளிட்டு நாம் ஒன்றாக வேண்டும். இப்படிப்பட்ட அநீதிகளும் வன்கொடுமைகளும் கற்பழிப்புகள் பாலியல் வன்கொடுமைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்டிலே சாதிய வன்கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அல்லது மதவெறி ஆட்டங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக கடவுளுடைய முறையிட வேண்டும். இறந்து போன குழந்தைகள், இறந்து போன மக்களுக்காக நாம் அஞ்சலி செலுத்த வேண்டியது நமக்கு அவசியமாக இருந்தது. இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு நாம் கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ஞானிகள் வந்து தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டு அவர்கள் கடவுளுடைய வாழ்க்கையை கீழ்ப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க, வேறு வழியாக போனாங்க. அவர்களோடு ஏதோ ஏமாற்றம் இல்லை, அவன் வந்து கண்ணியா இருக்கிறான், சூழ்ச்சி என்னும் உடையவனாக இருக்கிறான், பதவி வேண்டியனால்தான் குழந்தைகளை கொலை செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலே எத்தனையோ பேர் நியாயத்துக்காக போராடுகிறவர்கள், நீதிக்காக போராடுகிற மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், நியாயத்துக்காக பேசுகிற பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நியாயத்துக்காக போராடின போலீஸ்காரனே தற்கொலைக்கு தூண்டப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள். படிக்காதது மாத்திரம் இல்ல, மெத்த படித்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அறிவும் ஆற்றலும் உடையவர்கள் எத்தனையோ பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர தெரியாம கொலை வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ போலீஸ்காரனா இறந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வரதட்சணையினால் எத்தனையோ பிள்ளைகள் இறந்து போகிற கன்னியாகுமரியில் இப்போ இந்த வாரத்தில் கணவன் வந்து மனைவியை கார சைடில் டோர் இல்லையா, டோருக்கு உள்ளே வந்து கயிறு கட்டி அவன் ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு கட்டின மனைவியை தர ரோட்டில் கார் எவ்வளோ வேகம் போகும், அதில் வந்து தன் மனைவி வரதட்சணை கொடுக்கணுன்றதுக்காக தன் மனைவியை ரோட்டில் அப்படியே தர தரமாக இழுத்து போய் அதை வீடியோ வேறு எடுத்து போட்டுருந்தான், அது வீடியோ எடுத்து அதை போட்டு இன்றைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படி பண ஆசை, பதவி ஆசை, அதிகார பிரச்சனமான எண்ணங்களினாலே எத்தனையோ மக்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்காகவும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார்,
அவர்களை விடுதலையாக்குவதற்கும் ஆறுதல்படுத்துவதற்கும் நம்மை அழைக்கிறார். நாம் மற்றவர்களை ஆறுதல்படுத்தவும் பலப்படுத்தவும் கிறிஸ்து எல்லாருக்குமானவர் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கவும் மனம் முடிந்து போயிருக்கின்றவர்களை ஆண்டவருடைய வார்த்தை வழியாக ஆட்சிப்படுத்தவும் நம்மை ஆண்டவர் இதனாலே அழைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடியிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு இருக்கின்ற நிறைய இழப்புகள் அவற்றை எல்லாம் நினைத்து நாம் அவர்களுக்காக நாம் ஆண்டவத்திலே முறையிடவும் நன்றாகவும் நம்முடைய காலத்திலே நாம் ஆளுகிற சூழலே இந்த விதமான பாதிப்புக்குள்ளாகிற மக்களை கடவுள் பாதுகாக்க வேண்டும் என்றும் கொடுக்கோட்டை வலியின் பெயராலே காணிக்கையின் பெயரால் காணிக்கையின் பெயராலே கோயிலில் பிரச்சனை, வரியின் பெயராலே நாட்டில் பிரச்சனை, எங்க போனாலும் உழைப்பை சுரண்டுகின்ற தன்மானத்தை வந்து கேள்வி எழுப்புகின்ற ஆட்சியாளர் நிறைந்த சமூகத்தில் இருப்பதனாலே அவர்களை கடவுள் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கும் கடவுள் மீட்பு அளிக்க வேண்டும், மற்றவர்களை ஒடுக்க வேண்டும், அடக்கி ஆள வேண்டும், அதிகார வெறியோடு மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்கின்ற அந்த விதமான பாவங்கள் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அவர்களுக்கும் ஆண்டவர் ரட்சகராக மீட்பராக இருக்கிறார் என்ற செய்தியை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பையானவர் வந்து கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை மனதை வாங்கியவர்களாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களாக ஆண்டவர்கள் நன்றி செலுத்துவோம். கிடைக்க பெறாத மக்கள், இறந்து போன மக்கள், வாழ்வை இழந்த மக்கள், வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அவர்களுக்காக மன்றாடுவோம். நம்மாவான உதவிகளை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டு நெசிக்கப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் அவர்களுக்கும் கிடைப்பதற்கு நாம் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஆண்டவரை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆண்டவரத்தை நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே என்னை ஆட்சிப்படுத்தி விழுத்து காப்பார்கள். ஆமே. எங்களை கூடிய ஆண்டவர் நோக்கி ஏறி கொள்வோம். அனைத்து மாட்சி வைக்கும் தகுதியுடையவராக இருக்கிற என் அன்பு நல்ல கடவுளே, யூதர்கள் மாத்திரமல்ல, எளிய மக்கள் மாத்திரமல்ல, கல்வி மாணவர்கள், ஞானிகளும், வேற்றின மக்களும், வேறு சமய நம்பிக்கையுடையவர்களும், சமய சார்பின்மையை கடைபிடிக்கின்ற மக்களும் கூட இயேசுடைய பிறப்பை வந்து கண்டு பணிந்து கடவுளை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி திருமறையிலே படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய மாட்சிமை என்பது இஸ்ரவேலுக்குள்ளே மாத்திரமல்ல, பிற இன மக்களுக்குள்ளும் ஆண்டவருடைய மகிமை விளங்கியது என்பதை நாங்கள் கண்டுகொண்டவர்களாக அதை அறிவிக்கின்ற மக்களாக இருந்ததற்கு இதனாலே ஆண்டவர்களை அழைத்து என்னை ஆட்சிப்படுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மக்களுக்கும் நீர் மீட்பராயிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு உங்களுடைய உன்னத அன்பை பகிர்கின்ற மக்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் எழுமி பிரகாசித்து மற்றவர்களுக்கு ஒளியாக இருந்து அதன் வழியாக கடவுளை ஆட்சியப்படுத்துகின்ற மக்களாக இருக்கும்படிக்கு பிற இன மக்களும் எழுந்திருக்கிறது. கடவுளே, ஆண்டவரே உங்களுடைய தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய பெயரை மாற்றிப்படுத்துகின்ற மக்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண் பிள்ளைகள், பெண்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், மத ரீதியாக துன்புறுத்தப்படுகின்ற மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டவராயத்தில் எல்லாரையும் நீங்கள் விடுவித்து இந்த குடும்பமே நிறைந்த இந்த ஆட்சி அதிகாரத்தினை எங்கள் வீட்டெடுத்து ஒரு ஜனநாயகம் நிறைந்த மக்கள் ஆட்சியை மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற மக்களுடைய வாழ்வை விளம்பப்படுத்துகின்ற அதிகாரத்தை மனநிலையை கொண்ட கிறிஸ்துவின் மனநிலையுடைய ஆட்சியாளரை எங்களை தந்தவர்கள் என்னத்தை கொண்டாடுகிறோம். 2024 அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே வாழ்விலே ஒரு வசந்தம் உண்டாகத்தக்கதாக புதிய மாற்றத்தையும் எழுச்சியையும் சீர்திருத்தத்தையும் திருச்சபையின் சமூகத்தையும் ஏற்படுத்திய ஆண்டவர் மாபெரும் வல்லமை இலங்கை செய்து என்னுடைய பெயரை மாற்றிப்படுத்துவதற்கு எங்களை உடைய கருவிகளை பயன்படுத்த வேண்டும் கொண்டாடுகிறோம். எல்லா புதி கனம் ஆட்சியாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏற்படுத்தும் எல்லா ஆண்டவர் வீட்டுமாக வேண்டிய
நினைத்திருந்து வேண்டி காப்பமாக. ஆமென்.